ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய தேங்காய் பால் வச்சு கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு தேவையான அரிசியை அளந்துக்கலாம். இந்த உலக்கில் ரெண்டு உலக்கு நாங்கள் பச்சை அரிசி எடுத்துருக்குறோம். உங்ககிட்ட உலக்கு இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் கூட கணக்கு வச்சுக்கலாம். ஸோ டம்ளராக இருந்துச்சுனாலும் அதே போல தான், இது இதில் ரெண்டு உலக்குன்ற மாதிரி அதில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி அளந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக இருக்க அரிசி, நல்லா பார்த்திங்கன்னா சாஃப்டாக வரும், நல்லா உப்பி வரும் மாவு, அதனால தான் இந்த மாதிரி வந்து எடுத்துருக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அலாசி அந்த அரிசியை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ ஊற வச்ச அரிசியெல்லாம் ஒரு காட்டன் துணியில் நல்லா காய வச்சுக்கணும். ஸோ நீங்கள் தரையில் கூட போடலாம், அல்லது கட்டல் இருந்துச்சுன்னா கட்டனில் காட்டன் துணி நல்லா விரிச்சு விட்டுட்டு அதை சுருங்காத மாதிரி சுற்றியும் கிளிப் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும், அந்த ஈரம்லாம் உறிஞ்சிருச்சுனாலே போதும். பாதி ஈரம் இருக்கணும், அப்போ தான் அரைப்படுறதுக்கு நல்லாயிருக்கும். சுத்தமாக காய விடக்கூடாது. ஸோ 10 நிமிஷம் மட்டும் இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அதில் இருக்கிற ரொம்ப அந்த ஈரமெல்லாம் வந்து உறிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த அரிசியில் வந்து லைட்டாக ஈரம் இருக்கணும், அப்போ தான் மாவு நல்லா அரைப்படும். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நம்ம பவுடர் பண்ண போகிறோம். இப்போ நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சமாக சலிச்சு எடுத்துக்கலாம். அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட அது தங்கிடும் இல்லையா, அதனால் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொழுக்கட்டையில் வந்து இந்த கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் இதே கப்பில் வந்து தேங்காயும் எடுத்து அந்த அரிசி மாவு கூட சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா டேஸ்ட்னு சூப்பராகவே இருக்கும். கொழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த தேங்காய், பொட்டுக்கடலை, அரிசி மாவு எல்லாத்தையும் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பிசறி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசறிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணுறோம்னா தேங்காய் உடைச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது கூடயே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிணைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ கொழுக்கட்டைக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த சைஸில் நாம் கொழுக்கட்டை உருண்டை பிடிச்சி பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இது வந்து ஃபேன் காத்திருக்கிற பக்கம்லாம் வச்சிடாதீங்க, ஏன்னா உருண்டை வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். அப்போ மேல் தோலெல்லாம் பார்த்திங்கன்னா வரண்டாப்பில் போயிடும். அதனால் வந்து ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. ஸோ இது போல் மற்ற மாவையும் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை உருண்டையெல்லாம் இட்லி குண்டால வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு சூடு பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள்
நீங்கள் எப்படி இட்லி ஊற்றுவீங்களோ அதே போல் துணியெல்லாம் விரித்து விட்டு அது மேலே இந்த உருண்டையெல்லாம் வச்சு நீங்கள் வேக வைக்கணும், ஆவிலேயே வேக வைக்கணும். சில பேர் வந்து வேக வைக்காமல் கூட போடுவாங்க, ஆனால் அது வந்து உள்ள பச்சைமா வந்து ஸ்மெல் இருக்கும், டேஸ்ட்டே வராது. இது நீங்கள் அப்படியே வேக வச்சு அப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த உருண்டையில் நம்ம தேங்காய் போட்டிருக்கோம், பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கோம், கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம தேங்காய் பால் அரைச்சிக்கலாம். இந்த ஒரு டம்ளர் ஃபுல்லாக தேங்காய் எடுத்துருக்கோம். தேங்காய் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். விட்டு ஃபஸ்ட் நல்லா அரைச்சிக்கலாம். ஓகே, நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதோட வந்து நாம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஓகே, நல்லாவே அரைச்சிட்டோம். இப்போ ஒரு வடிகட்டை எடுத்து நீங்கள் அதில் விட்டு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம வடிச்சிட்டோம் இல்லையா, இந்த இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மிச்ச சக்கையில் எடுத்து போட்டு வச்சோம் இல்லையா, அதில் வந்து இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டு அதையும் அரைச்சி தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தேங்காய்க்கும் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ தேங்காய் பால் அரைச்சி வச்சாச்சு. இந்த சைடு கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான், எல்லா கொழுக்கட்டையும் நம்ம எடுத்துட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது கலரை. இது நான் வெறும் கொழுக்கட்டையும் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்காக நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு அஞ்சு உருண்டைக்கிட்ட நான் வெறும் இதவே சாப்பிட்டுட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம தேங்காய் பால்லாம் ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்தாச்சு. இப்போ ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, அலாசி ஊற்றிக்கோங்க. இதில் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக, பிடிக்கலைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணுமா குறைச்சலாக வேணுமோ அது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, மூடி வைக்க வேணாம். நாங்கள் மூடி வச்சனாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொங்கி வந்துருச்சு, அதனால் மூடி வைக்காதீங்க. நீங்கள் ஓப்பன்லேயே வச்சு அப்படியே வேக விடுங்க. அந்த தேங்காய் பால் நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்தால் தான் அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கொழுக்கட்டைக்குள்ளே இறங்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நல்லா வேக வச்சிட்டோம் இல்லையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தேங்காய் பால் வந்து சுண்டி வரதுக்காக தான் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே அடுப்பில் வைக்கிறது. சிம்மில் வச்சு அப்படியே வச்சுருங்க. தேங்காய் பால் கெட்டி ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பசும்பால் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். பட் எனக்கு தேங்காய் பால் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலும் நீங்கள் வந்து குடிச்சுக்கிட்டே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றது எங்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.